ஹாஸ்பிட்டலின் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் குரு ஹாஸ்பிட்டல், குரு மருத்துவமனை, அனிஷ் செயற்கை கருத்தரிப்பு மையம். கருத்தடை ஆபரேஷன் செய்த பின் குழந்தை வேண்டுபவரா? விந்தன குறைபாட்டால் குழந்தை இல்லாதவரா? கர்ப்பப்பை இல்லாததால் குழந்தை வேண்டுபவரா? மாதவிடாய் நின்றதால் குழந்தை வேண்டுபவரா? கருமுட்டை குறைபாட்டால் குழந்தை இல்லாதவரா? எத்தகைய பிரச்சனைகள் உள்ளவருக்கும் தீர்வாக வருகிறது குரு மருத்துவமனையின் அனிஷ் செயற்கை கருத்தரிப்பு மையம். ஹிஸ்டாஸ்கோபி, லேப்ராஸ்கோபி, செயற்கை கருத்தரிப்பு மூலம் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை குறைந்த கட்டணத்தில். குரு மருத்துவமனை செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் செயற்கை கருத்தரிப்பு மூலம் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் நிறைவான சேவை, அதுவே எங்கள் உறுதியான லட்சியம். குரு மருத்துவமனை அனிஷ் செயற்கை கருத்தரிப்பு மையம், 4/120F பாண்டிக்கோயில் ரிங் ரோட், மாட்டுத்தாவணி, மதுரை. போன் 8754314930, 8836944430. வணக்கம் நேயர்களே, ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது நாம் நுகரக்கூடிய அனைத்து மகிழ்ச்சிகளுக்கும் அடிப்படையான ஒரு விஷயம். யாருக்கு தான் ஆசையா இல்ல, நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், இந்த உலகத்து இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கணும். நல்லதொரு உடம்பு தான் எல்லா விஷயத்தையும் நல்ல முறையில அதற்குள்ள உள்வாங்கி நமக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கும். உடல் நலமும் மனநலமும் ஒன்றுக்கொன்று பிணைந்ததுன்னு நம்ம சொல்லலாம். இது பற்றின விஷயங்களை, நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற அரிய தகவல்களை, துறை சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட இருந்து எல்லா ஆரோக்கியம் விழிப்புணர்வு குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நாம பதில் கேட்டு இந்த வாழ்க வளமுடன் என்ற நிகழ்ச்சியில நாம கேட்க இருக்கோம். இதுல நேரடியாக நம்முடைய நேயர்கள் பங்கேற்பது இதனுடைய தனிச்சிறப்பு. இன்றைக்கு மங்கையர்கரசி கல்வியியல் கல்லூரி மாணவியர், ஜேசிஐ மதுரை எக்ஸல், ஜேசிஐ மதுரை மீனாட்சி என்ற தனி மனித மேம்பாட்டு அமைப்பிலிருந்து இங்க பார்வையாளர்கள் வருகை தந்திருக்காங்க. உங்கள் அனைவரையும் புதிய தொலைக்காட்சி மதுரை நிலையம் சார்பில் மிகுந்த அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு தாய்மை பேறு என்ற அழகான வரத்தை அருளக்கூடிய ஒரு மருத்துவர், அழகான மருத்துவர் இங்க வருகை தரவிருக்காங்க, டாக்டர் பி கல்பனா அவர்கள். தென் தமிழகத்திலேயே மகப்பேரின்மை குறித்த சிகிச்சையில் முதன் முறையாக சிறப்பு பட்டம் பெற்ற தனிச்சிறப்பு வாய்ந்த மருத்துவர் அப்படின்னு அவர்களை பெருமையோட உங்க முன்னாடி என்னால குறிப்பிட முடியும். அது மட்டுமல்லாம 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகளுக்கு, தாய்மை என்ற கனவு தவிடுபொடியான பெண்களுக்கு கூட, இல்ல நான் இருக்கேன், எங்கிட்ட வாங்க, நாங்க சிகிச்சை பண்ணி உங்களை அம்மா வாக்குறோங்கிற உறுதிமொழி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான மருத்துவர் டாக்டர் பி கல்பனா அவர்களை உங்கள் சார்பில், மதுரை நிலையம் சார்பில், பொதிகை தொலைக்காட்சி சார்பில் மிகுந்த அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர், உங்களை இந்த நிகழ்ச்சியில, வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி.
இவங்க எல்லாரும் இது மகப்பேறின்மை குறித்து நிறைய விஷயங்கள் கேட்கணும், உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா காத்திருக்காங்க. எனக்கு ஒரு அடிப்படை சந்தேகம் இருக்கு. திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு அன்பு உணர்வும் அன்புக்கான ஏக்கமும் தாய்மைக்கான ஏக்கமும் மிக அதிகமாக இருக்கு. தாய்மை உணர்வு அவர்கள்ட்ட நிறைய இருக்கிறத நீங்க பழகுன நம்ம அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் தாயாவது சாத்தியமா? அதாவது அவங்களுக்கு என்ன விதத்துல பிரச்சனைகள் இருக்குங்கிறத பொறுத்துதான் நம்ம முடிவு பண்ண முடியும். அவங்க வந்து ரெண்டு இதா பிரிக்கலாம். சிலருக்கு வந்து டெஸ்டிகுலர் ஃபெமினைசேஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அவங்க கருத்தரிக்கிறது வாய்ப்புகள் இல்லை. பட் அதே நேரத்துல அவங்களுக்கு கர்ப்பப்பை நல்லா வளர்ந்துருக்குது, கரு முட்டையில தான் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கர்ப்பப்பை வச்சு அவங்க கருத்தரிக்க முடியும், கருமுட்டை தானமா வாங்கி. சில பெண்களுக்கு வந்து மாதவிடாயே வந்திருக்காது, கர்ப்பப்பை இல்லாம இருக்கும், பட் கருமுட்டைப்பை வந்து நல்லா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல கருமுட்டை நல்லா இருந்ததுன்னா அதை எடுத்து அவங்க வாடகை தாய் சிகிச்சை மூலமா குழந்தை உருவாகலாம். ஸோ ஒரு பீரியட்ஸ் வராத பெண் இல்லைன்னா திருநங்கைகள்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான். திருநங்கைகளும் தாயாக முடியும் அப்படிங்கிறது ஒரு அவங்க கர்ப்பப்பை நல்லா இருந்தாக்க நிச்சயமாக அவர்களாலும் தாய்மை பெயர் அடைய முடியுங்கிற நல்ல விஷயம். இது முதன்முறையாக உலகத்துக்கு சொல்லியிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் மேடம். என்னோட பேர் ஜேசி வித்யா, ஜேசிஐ மதுரை மீனாட்சியிலிருந்து வந்திருக்கோம். கருத்தரித்தலில் கருத்தரிப்பு கன்செப்ஷனில் ஃபெலோப்பியன் டியூப்ஸ் கருப்பை குழாய்களோட பங்களிப்பு என்ன? அடுத்து அந்த டியூபல் பிரெக்னன்சி ஒருவேளை ஆயிடுச்சுன்னா அதை இம்ப்ளான்ட் வந்து கர்ப்பப்பையில் பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ மேடம். இது ஒரு நல்ல க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க மேடம். கர்ப்பப்பை குழாய்ங்கிறது வந்து கருத்தரித்தல்ல என்ன சொல்றது, ஒரு இதயம்ங்கிற மாதிரி சொல்லலாம். என்னன்னா கரு முட்டையும் விந்தணுவும் சேர்ந்து கருத்தரித்தல் நடக்கிறதே வந்து கர்ப்பப்பை குழாயில தான். ஸோ அந்த குழாயில எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க இயற்கையில கருத்தரிக்கிறது பாசிபிள் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் யூ பேபி பண்ணதே இந்த மாதிரி கர்ப்பப்பை குழாயில அடைப்பு இருந்தவங்களுக்கு தான் வேர்ல்டுல இந்தியால ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபி பண்ணதே இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான். ஸோ இந்த டியூப்ல உள்ள பிரச்சனைகள் வந்து சம்டைம்ஸ் அது கரெக்ட் பண்ண முடியற பிரச்சனைகளா இருக்கலாம். ஒரு ஒரு எண்டுல மட்டும் பிளாக் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு இன்ஃபெக்ஷன்னால வருது அப்படின்னு சொன்னா அந்த பிளாக்கை ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் கேனுலேஷன்ங்கிற முறை மூலமா அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்க இயற்கையில கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம் மேடம். என் பேர் இளங்கோவன், ஜேசிஐ மதுரை எக்ஸ்எல்ல இருந்து வந்திருக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு குழந்தையின்மை மலட்டுத்தன்மைன்னு சொல்கிறாங்க. மலட்டுத்தன்மை எதனால் ஏற்படுது, அதை நிவர்த்தி செய்யறதுக்கான ட்ரீட்மெண்ட் வழிமுறைகள் என்ன? இப்போ குழந்தையின்மை அப்படின்னு பார்த்தா ஆண்களுக்குள்ள பிரச்சனைகள்னா விந்தணுக்களில் குறைகள் இருக்கலாம், பெண்களுக்குள்ள பிரச்சனைகள்னா இவங்க கேட்ட மாதிரி கர்ப்பப்பை குழாயில வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னா கர்ப்பப்பையிலேயே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். கர்ப்பப்பையில கட்டிகள் அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க குழந்தை உருவாறது வந்து தள்ளி போகுது, கரு முட்டையில பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இந்த எல்லா பிரச்சனைகள்னாலையும் வந்து குழந்தையின்மை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹலோ மேம், ஐ அம் வினோதா ஃப்ரம் மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். எனக்கு ஒரு க்வெஸ்சன் மேம். ஐயூஐ மெத்தடில் வந்து ஒரு 20 times மேலே ட்ரை பண்ணிட்டும் பேபிக்கு வகை வந்து கிடைக்கல மேம், அது ஏன்? இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க பேபி பெற்றுக்கிறதுக்கு வந்து ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இவங்க கேட்ட க்வெஸ்சன் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ரியலாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற க்வெஸ்சனு. இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இருக்கிறதுல சிம்பிள் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ஐயூஐ, அதாவது கணவரோட விந்தணுக்களை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அவங்க கர்ப்பப்பையில செலுத்துவோம். மற்ற ஃபர்டிலைசேஷன் எல்லாமே வந்து இயற்கையில் நடக்கிறது, ஒரு சிம்பிள் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஜென்ரலாக அது மேக்சிமம் ஒரு 4 தடவை வந்து ஐயூஐ பண்ணலாம்.
அதுக்கு மேலே அவங்க கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் போகிறது பெட்டர். இப்போ ஐயூஐயில் கன்சீவ் ஆன ஒரு ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 90% வந்து ஃபர்ஸ்ட் 4 சைக்கிள்குள்ளே கன்சீவ் ஆகிடுவாங்க. ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பி திருப்பி 20 ஐயூஐ பண்ணுறப்ப அவங்களோட வயது வந்து ஆல்மோஸ்ட் 45 வயதை கடந்து போயிடுவாங்க. என்ன ஆனாலும் ஒரு 2 ஐயூஐ பண்ணுவாங்க, ஒரு வரிசையாக ஒரு 20 ஐயூஐ பண்ணுற அளவுக்கு யாருக்குமே வந்து ஒரு மனசு திடம் இருக்காது. ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு டிப்ரெஷன், ஒரு கேப் அப்போ கேப் விட்டு விட்டு அவங்க 20 ஐயூஐ பண்ணுறப்ப அவங்களோட வயது வந்து 40-45 வயது ஆகிடும். அப்போ அவங்களோட கரு முட்டை வந்து ரொம்ப செயலிழந்து போயிடும். செயற்கை கருத்தரிப்புன்னு போகிறப்பவும் அவங்க ஒரு ஹையன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி ஆகும். ஸோ ஒரு 4 ஐயூஐ பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை போகிறது பெட்டர். அடுத்து நீங்கள் கேட்கலாம். மங்கே கிருஷ்ணி எஜுகேஷனல் காலேஜ்லேருந்து வரோம். ஹிட்ரோஸ்கோபி லேப்ரோஸ்கோபி ட்ரீட்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டெஃபினட்டாக இப்போ வந்து இன்ஃபர்டிலிட்டின்னா உடனே எல்லாரும் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. சில பிரச்சனைகள் வந்து நம்ம சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து அதை கரெக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கட்டிகள்னால் அவங்க குழந்தை உருவாகாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த கட்டிகளை ரிமூவ் பண்ணுறப்ப அவங்க இயற்கையிலேயே கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரீசண்டாக கூட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்க கர்ப்பப்பையில் ஆல்மோஸ்ட் ஒரு 18 சென்டிமீட்டர் சைஸில் வந்து கட்டி அவங்களுக்கு சொன்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தா கர்ப்பப்பையே எடுத்துடணும். அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு 1 இயர் கூட ஆயிருக்காது. அவங்க அம்மாவும் பொண்ணும் கர்ப்பப்பை எடுத்துட்டா என் பொண்ணு எப்படி குழந்தை உண்டாக முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு சோகத்தோட வந்தாங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 18 சென்டிமீட்டர் சைஸ்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் 7 மாதம் தாய்மை அடைஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெரிய கட்டி அவங்களுக்கு லேப்ரோஸ்கோபி முறை மூலமா அந்த கட்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இயற்கையிலேயே கருத்தரிச்சு இப்போ ஒரு 4 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல சிகிச்சைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியுங்க. குட் ஈவினிங் மேம், ஐ எம் அர்ச்சனா ஃப்ரம் அங்கீகரிச்சி காலேஜ். என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ சில பேர் கன்சீவாக இருக்கும் போது அந்த டைம்ல அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகும்ல மேம், அதனால எதுவும் பிரச்சனைகள் வருமா? அதாவது கன்சீவ் ஆகிறப்ப ப்ளீடிங் வருதுன்னா அது எதனால வருது, அபார்ஷன் ரிஸ்க் என்ன இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறத அசஸ் பண்ணிட்டு, ஒன்ஸ் ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதனால குழந்தை பாதிக்குது அப்படின்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ப்ளீடிங் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க பிரெக்னன்சி சேஃபாகவே போகும். மேபி அதை டாக்டரை கன்சல்ட் பண்ணி எதனால ப்ளீடிங் இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் அடிஷனல் மெடிசன்ஸ் மட்டும் எடுத்தா போதும். நல்ல ப்ளீடிங் இருக்குன்னா இது அபார்ஷனோ நினைச்சு பயப்பட வேண்டிய பயப்பட வேண்டாம். அபார்ஷனுக்குள்ள ஒரு வார்னிங் சிம்டமா அதை எடுத்துட்டு அதுக்குள்ள சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா பிரெக்னன்சி வந்து சேஃபா கண்டினியூஸ் வரைக்கும். அடுத்து நீங்க கேளு. குட் ஈவினிங் மேம், ஐ அம் ஸ்ரீவித்யா ஃப்ரம் அங்கீகரிச்சி காலேஜ். இப்போ இரெகுலர் பீரியட்ஸ்னால என்ன விளைவு மேம் நமக்கு வரும், நம்ம எப்படி அஃபெக்ட் ஆகும் அதனால? மேபி ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இல்லைன்னா என்ன எக்ஸ்டர்னல் இன்லாஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும், உனக்கு பீரியட் வராதப்ப கன்சீவ் ஆக மாட்டேன் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு ராங் என்ன தவறான ஒரு எண்ணம். அது ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஹார்மோன்ஸ்ல பிரச்சனைகள் இருந்தா இல்லைன்னா நீர்க்கட்டிகள் இருந்தா அதெல்லாம் ஈஸியா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இது வந்து உங்களோட கரு முட்டை நல்ல செயல் புரியுற ஸ்டேஜ்ல இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் சிகிச்சை இருக்கிறதுனால நம்ம எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. நீங்க வணக்கம் மேம், என் பேர் ஜான்சி ராணி, மங்கே கிருஷ்ணி கல்விக் கல்லூரியில் வந்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேபி வந்து செயற்கை கருத்தரித்தல இருந்துச்சுன்னா செகண்ட் பேபி வந்து நேச்சுரலாக இருக்குமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் பேபி டெஸ்டிவ் பேபி பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதனால பண்ணியிருக்கோங்கிறது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்.
இன்கேஸ் ஒரு மேல் இன்ஃபர்டிலிட்டி, விந்தணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு, இல்லைன்னா டியூப்ஸில் பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அடுத்த ப்ரெக்னென்சிலையும் டியூப்ஸில் உள்ள பிளாக் வந்து தானாக ரிமூவ் ஆக போகிறது கிடையாது, அந்த விந்தணுக்களோட அளவு வந்து கூட போகிறது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ரெண்டாவது குழந்தையும் வந்து செயற்கை கருத்தரிப்பு தான் தேவைப்படும். சில பிரச்சனைகள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் கட்டிகள் இருக்கும் ஒரு சிவியர் ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ரெக்னென்சியில் அது கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் அவங்க இயற்கையில் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இதே இதை வந்து ரிவர்ஸாகவும் இந்த க்வெஸ்சனை கேட்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி நேச்சுரலாக கன்சீவ் ஆகிருப்பாங்க, அடுத்தது கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கூட இப்போ கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து நேச்சுரலாக நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப வருஷங்கள் வெயிட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் என்கிட்ட வந்த சில பேஷண்ட்ஸே வந்து ஃபர்ஸ்ட் இது நார்மலாக இருந்திருக்கும், அடுத்தது பார்த்தா விந்தணுக்கள் எதுவுமே இல்லைன்னு வரும், இல்லைன்னா டியூப்ஸில் கம்ப்ளீட்டாக பிளாக் அந்த மாதிரி வரும். ஸோ ரெண்டாவது குழந்தைக்கும் அவங்க ஒரு வருஷம் ட்ரை பண்ணிட்டு இதில் கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்குள்ள சிகிச்சைகள் எல்லாமே எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. வணக்கம் மேம், என்னோட பேர் பிரியங்கா, மையக்கசி காலேஜில் இருந்திருக்கேன். என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, கரு முட்டையில் பிரச்சனை இருந்தால் குழந்தையை வந்து பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு தான் மேம் என்னோட கொஸ்டின். டெஃபினட்டாக அதாவது கரு முட்டை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரு முட்டை வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கும் உருவாகிற கரு முட்டை அவங்களோட தாயோட வயிற்றில் இருக்கிறப்பவே இவ்வளவு கரு முட்டைங்கிறது நிர்ணயம் ஆகிடும். ஸோ அந்த கரு முட்டை ஒரு ஸ்டேஜில் செயலிழந்து போயிருச்சு அப்படின்னா அவங்க இயற்கையில் கருத்தரிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் கம்மியாயிடும். அதனால தான் ஏர்லி ஏஜ்லேயே ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் வந்து திருமணமாகி குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்டாக கன்சல்ட் பண்ணி உங்களோட கரு முட்டையெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒன்ஸ் செயலிழந்து போயிருச்சுன்னா அதை வந்து அந்த நேச்சரோட இதை வந்து நம்ம எப்படினாலும் என்ன தான் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் இருந்தாலும் சில இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாத லெவல்ல தான் இருக்கிறோம். வணக்கம் மேடம், நான் ஜெய்சி, மதுரை எக்ஸல் இயக்கத்தினுடைய பட்டய தலைவர். எனக்கு என்னன்னா, எனக்கு வெளிநாட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கள் இருக்காங்க, அங்கிருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டா, எங்கள் மருத்துவமனையில் நியர்பை வெளிநாடுகள்ல இருந்து ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, கட்டார், எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து, யூஎஸ்ல இருந்து பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. மேபி எங்களோட மெயிலுக்கு அவங்க ப்ரியராகவே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மோஸ்ட் ஆஃப் த இது வந்து மெயிலேயே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு, ஏன்னா வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒய்ஃபுக்காவது கொஞ்சம் டைம் இருக்கும், ஹஸ்பண்ட வந்து ஒரு ஆல்மோஸ்ட் போகிறதுக்கு ஒரு 4 டேஸ் முன்னாடி வந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு ப்ரியராக கன்சல்டேஷன் இல்லாதவங்க வருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களோட விந்தணுக்களை எடுத்து கருமுட்டையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இது பண்ணிக்கலாம். ப்ரியராகவே ஒரு கன்சல்டேஷன் மெயிலில் பண்ணியிருக்கிறவங்கன்னா ப்ராப்பராக அவங்களுக்கு எல்லாமே அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு 10-15 டேஸ் வைஃப் இங்கே வந்தாலும் கணவர் வந்து ஒரு நாள் வந்தால் கூட போதும், அப்போ செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை முடிச்சு அவங்க திருப்பி ஃப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க கரு முட்டை விந்தணு எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்தது எப்போ வராங்களோ அப்பவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என் பேர் சுமதி மேம், மங்கையர்கரசி காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு ரிலேஷன் ஒருத்தவங்க 9 மந்த்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் டெலிவரி குழந்தை பேபி பெற்றுக்கிட்டாங்க. அது எப்படி மேம்? இப்போ நம்ம வந்து டேட் தள்ளி போனால் கூட பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அபாசன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் 9 மந்த்ஸும் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டுருக்கு, ஆனால் பேபியும் பெற்றெடுத்துட்டாங்க. அது 9 மந்த்ஸ் ப்ளீடிங் ஆகிறது வந்து அவங்க பீரியட்ஸாக இருக்காது, ப்ரெக்னென்சியோட ஒரு காம்ப்ளிகேஷன் தான் அது. சம்டைம்ஸ் நஞ்சு கொடிலாம் கீழே இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அடிக்கடி ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப பாசிபிள் தான். டாக்டர் சொன்ன மாதிரி அதுக்கு ஏற்கனவே பயப்பட வேண்டியதில்லை, அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும். டாக்டர், எனக்கு ஒன்று ஒன்று கேட்கணும், இந்த வாடகை தாய் கான்செப்டுங்கிறது என்ன, அது எந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு நம்ம போகணும்? இப்போ கர்ப்பப்பை வந்து பிறவிலே சிலருக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன வந்துருச்சுன்னா இந்த லிவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி கர்ப்பப்பையும் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இப்போ பாசிபிள் தான் இன் நியர் ஃபியூச்சரில்.
ஸோ அந்த பெண்ணே வந்து தாய்மை அடையலாம். இன்கேஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்களோட கரு முட்டை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்குமே என்ன ஒரு ஒரு எண்ணம் இருக்குன்னா, என்னோட குழந்தை என்னோட மரபணு கொண்ட குழந்தை, என்னைய மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களோட கருமுட்டையை எடுத்து அவங்க கணவரோட விந்தணுவை வச்சு அவங்க ஒரு வாடகை தாய் மூலமாக அந்த அவங்க மரபணு சம்பந்தப்பட்ட குழந்தையை வந்து அவங்க பெற்றுக்க முடியும். இது கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருக்கிற அவங்களுக்கு அந்த அந்த வாடகை தாயோட ஜீன் அந்த குணாதிசயங்களும் அந்த குழந்தைக்கு இருக்கிறது முற்றிலும் வாய்ப்பு இல்லை. அவங்க ஒரு அந்த பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாடகைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் மட்டுமே. இதுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கா? இந்த மாதிரியான நிறைய பேஷண்ட்ஸ் பண்றாங்க. இப்போ உங்கள்கிட்ட வரும்போது அழுதுகிட்டே தான் வருவாங்க, எனக்கு அம்மா வாங்கணும், எனக்கு எப்படியும் பண்ணுங்க. இந்த சிகிச்சை முடிஞ்ச அவங்க கையில குழந்தைய எடுத்துட்டு போகும்பொழுது உங்க மனநிலை எப்படி இருக்கு? அவங்க மனநிலை எப்படி இருக்கு? அவங்க மனநிலை வந்து ரொம்ப சந்தோஷமா, அதாவது அவ்வளோ நாள் வந்து அந்த ஒரு சொசைட்டியில ஃபேஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டிக்மாவோட இருந்த பேஷண்ட் வந்து அல்டிமேட்டா அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போறப்ப, சரி சொசைட்டியில ஒரு குரூப்புக்கு நம்மளால முடிஞ்சது, இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியறதுங்கிற ஒரு இதுவே வந்து இந்த ப்ரொஃபஷன்ல கிடைக்கிற நிறைவு அப்படின்னு சொல்லலாம். சில பேஷண்ட்ஸ் அந்த குழந்தைங்களை இடையில இடையில கொண்டு வந்து காமிச்சிட்டு போறாங்க. இப்போ அந்த கெட் டுகெதர் அப்ப எல்லா கப்பலும் ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த குழந்தைங்களை பாக்குறப்ப அது எவ்வளவு எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணதுங்கிறத பாக்குறப்ப இன்னும் ரொம்ப சந்தோஷமா, எங்களோட ஹாஸ்பிட்டல்ல உருவாகின அந்த குழந்தைகள் எல்லாம் இவ்வளவு ஒரு நார்மல் குழந்தைங்களை விட எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸலண்ட் ஐக்கியூவோட நம்ம நார்மல் குழந்தைகள் கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க எத்தனை திருக்குறள் சொல்லும், அந்த குழந்தைங்க வந்து ஒரு 20 திருக்குறள் வந்து ஸ்டேஜ்ல கடகடன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாக்குறப்ப, சரி சொசைட்டிக்கு ஏதோ நம்மளால ஆன ஒரு 1% ஆவது கொஞ்சம் அவங்க சந்தோஷத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோங்கிற ஒரு மன நிறைவு வந்து கண்டிப்பா இருக்கு. குட் ஈவினிங் மேம், பேர் ஃபரோஸ் கான், மதுரை ஜேசி எக்ஸல் இருந்து வரேன். இப்போ குழந்தை வந்து கருப்பையில் இருக்கும்போது ஸ்கேன் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டே வராங்க. ஆனால் குழந்தை பிறக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இறந்து பிறந்துருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இது தவிர்க்க முடியுமா இல்லை எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ. அது ப்ராப்பராக நீங்கள் செக்அப் போகணும். நிறைய காரணங்கள்னால ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் டயபெட்டிஸ் அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால குழந்தை வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டில் பர்த்துக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன், ப்ராப்பராக வந்து அந்த கேப்பில் நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப மெஜாரிட்டி ஆஃப் கேசஸில் அதை அவாய்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு சவாலா இருந்ததுன்னு எந்த விஷயத்தை இந்த இதுல ப்ரொஃபஷன்ல சொல்லுவீங்க மேடம்? என்ன சொல்றதுன்னா, ஒரு 45 இயர்ஸ்ல வந்து ஒரு பெண் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறப்ப கர்ப்பப்பை வந்து ஒரு ஒரு ஹாஃப் தான் வளர்ந்துருந்தது. அதாவது நார்மலா இருக்கிற கர்ப்பப்பைய விட ஒரு பாதி தான் வளர்ந்துருந்தது. அவங்க வந்து என் கர்ப்பப்பைக்கு வந்து தாங்குற சக்தி இல்லை, வாடகை தாய் சிகிச்சை போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்ததுல அந்த கர்ப்பப்பை ஓரளவுக்கு இதா இருந்தது. அத ஹிஸ்டரோஸ்கோபிக் மெட்டோபிளாஸ்டிங்கிற ஒரு இதுல கொஞ்சம் இன்னும் விரிவடைய செய்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை பண்ணி அவங்க நல்லபடியாக குழந்தை பிறந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போனாங்க. அவங்க அந்த குழந்தைய கொண்டு வந்து இப்போ ரீசெண்டாக அந்த கெட் டுகெதரில் காமிச்சிட்டு போனாங்க. ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருந்தார், ஒய்ஃபு அவங்களோட அப்பா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அப்பப்போ ஃபோனில் மட்டும் கேட்டுப்பாரு, என்னோட ஒய்ஃப் நல்லபடியாக இருக்காங்களா, குழந்தை நல்லா இருக்கா, பேபி ஃபோட்டோவே ஹாஸ்பிட்டல்லேருந்து அவருக்கு மெயில் பண்ண பிறகு தான் ஒரு டெலிவரி கூட அவரால் வர முடியாத சூழ்நிலையில் தான் இருந்தார். ஸோ அந்த பேபி ஃபோட்டோ அனுப்பின பிறகு அவங்க சொல்கிற தேங்க்ஸ் இது பண்ணுறப்ப ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது.
ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். நான் வந்து உங்களை அத்தனை தாய்மார்களுக்கும் தாயா தான் இங்க பாக்குறேன். உங்க முகத்துல அந்த பெருமிதத்தையும் மகிழ்வையும் பார்க்க முடியுது. இதே மாதிரி ரொம்ப ஒரு தாய்மை பேரு அப்படிங்கிற வரத்தை அருளக்கூடிய அனைத்து விஷயங்களை பற்றியும் தெளிவாகவும் தீர்மானமாகவும் அழகாகவும் எடுத்து சொன்ன மருத்துவர் திருமதி கல்பனா அவர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றியையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க உங்களுடைய சேவை மென்மேலும் தொடரணும். மகப்பேரின்மைங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. குறிப்பா தென் தமிழகத்துல மட்டும் இல்லாம உங்களுடைய சேவை இன்னும் பல பேருக்கு நீளணும் அப்படிங்கறத எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களா தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மேலும் அதிகமான தெளிவான சிந்தனையுடன் மகிழ்வுடன் மீண்டும் ஒரு தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மருத்துவமனை அனிஷ் செயற்கை கருத்தரிப்பு மையம். கருத்தடை ஆபரேஷன் செய்த பின் குழந்தை வேண்டுபவரா? விந்தன குறைபாட்டால் குழந்தை இல்லாதவரா? கர்ப்பப்பை இல்லாததால் குழந்தை வேண்டுபவரா? மாதவிடாய் நின்றதால் குழந்தை வேண்டுபவரா? கருமுட்டை குறைபாட்டால் குழந்தை இல்லாதவரா? எத்தகைய பிரச்சனைகள் உள்ளவருக்கும் தீர்வாக வருகிறது குரு மருத்துவமனையின் அனிஷ் செயற்கை கருத்தரிப்பு மையம். ஹிஸ்டாஸ்கோபி, லாப்ராஸ்கோபி, செயற்கை கருத்தரிப்பு மூலம் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை குறைந்த கட்டணத்தில். குரு மருத்துவமனை செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் செயற்கை கருத்தரிப்பு மூலம் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் நிறைவான சேவை, அதுவே எங்கள் உறுதியான லட்சியம். குரு மருத்துவமனை அனிஷ் செயற்கை கருத்தரிப்பு மையம், 4/120F பாண்டிக்கோயில் ரிங் ரோட், மாட்டுத்தாவணி, மதுரை. போன் 8754314930, 888-36-94430. குரு ஹாஸ்பிட்டலின் வாழ்க வளமுடன் இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் குரு ஹாஸ்பிட்டல்,